அக்டோபர் 10 சுபகிருது வருடம் புரட்டாசி 23 திங்கட்கிழமை 10/10/2022 தேவிரை பிரதமை திதி நள்ளிரவு 2:42 மணி வரை. அதன்பின் துவதியை திதி ரேவதி நட்சத்திரம் மாலை 5:43 மணி வரை. அதன்பின் அஸ்வினி நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:30 மணி. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம். பொது சிவபெருமான் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:05 மணி. அஸ்தமனம் மாலை 5:55 மணி. சந்திர உதயம் நள்ளிரவு 2:40 மணி. அஸ்தமனம் மதியம் 3:23 மணி. மேஷராசி என்பர்களே, இன்று மாலை வரை சில சங்கடங்கள் நீடிக்கும், செலவு அதிகரிக்கும், கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும், செலவுகள் அதிகரிக்கும், பண நெருக்கடியால் சங்கடம் உண்டாகும். ரிஷபராசி என்பர்களே, வருமானம் அதிகரிக்கும், அரசு வழியில் இழுபறியாக இருந்த ஒரு வேலை நிறைவேறும், வேலைக்காக எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும், தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பணியாளர்கள் சிலருக்கு இடமாற்றம் ஊர்மாற்றம் குறித்த செய்தி வரும். மிதுனராசி என்பர்களே, நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும், வரவுகள் அதிகரிக்கும், எதிர்பார்த்த பணம் வந்து சேரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள், எண்ணம் நிறைவேறும். கடகராசி என்பர்களே, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு பெரியோர் ஆதரவுடன் தீர்வு காண்பீர்கள். வருவாயை எதிர்பார்த்து நீங்கள் மேற்கொண்ட முயற்சி லாபத்தை உண்டாக்கும். பணியிடத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும், உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். சிம்மராசி என்பர்களே, இன்று மாலை வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் செயல்களில் கவனம் தேவை. யோசித்து செயல்பட வேண்டிய நாள். எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும், அலைச்சல் கூடும், வரவு செலவில் சங்கடம் உண்டாகும், எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். கன்னிராசி என்பர்களே, இன்று மாலை வரையில் உங்கள் முயற்சிகள் எளிதாக நிறைவேறும், அதன்பின் இழுபறியாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். புதிய நட்பினால் எண்ணம் ஒன்று ஈடேறும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வருவாயை அடைவீர்கள். நட்பு வட்டம் விரிவடையும். துலாம் ராசி என்பர்களே, தடைகளை தாண்டி முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். உங்கள் நீண்ட நாள் கனவு நிறைவேறும். செயலில் இருந்த தடைகள் விலகும். தொல்லை அளித்தவர்கள் விலகிச் செல்வர். விருச்சிக ராசி என்பர்களே, வியாபாரத்தில் உங்கள் அணுகுமுறை லாபத்தை உண்டாக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு செயல் இன்று நிறைவேறும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி எளிதில் நிறைவேறும். உறவினருக்கு உதவுவீர்கள். தனுசு ராசி என்பர்களே, உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். பணியிடத்தில் மேலதிகாரியின் ஆதரவால் உங்கள் எண்ணம் ஒன்று நிறைவேறும். திட்டமிட்டிருந்த செயலை ஒத்தி போடுவீர்கள். சேமிப்பு கரையும். மகர ராசி அன்பர்களே, உறவினர்கள் ஒத்துழைப்புடன் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். மறைமுக எதிர்ப்பை முறியடித்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேரும். குடும்பத்தில் குழப்பம் வந்து நீங்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களின் எண்ணம் நிறைவேறும். பணியிடத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். உடல் நலத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். அரசு வழியில் ஆதாயம் உண்டாகும். குடும்ப நலன் கருதி மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். நிதிநிலை உயரும். மீனராசி என்பர்களே, குழப்பத்திலிருந்து விடுபடுவீர்கள். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள். நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மனம் விரும்பியபடி செயல்படுவீர்கள். யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம்.